இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேரு சித்ரா. நான் இன்னைக்கு என்னோட அனுபவங்களை தான் நான் ஷேர் பண்ணிக்க போறேன். எனக்கு வந்து ரொம்ப வருஷமாவே ஸ்பிரிச்சுவல்ல ரொம்ப ஆர்வம், அதனால நிறைய ஆர்கனைசேஷன்ல தியானங்கள்லாம் கத்துக்கிட்டேன். ரொம்ப மெடிடேஷன்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்கேன். நல்லா ஸ்மூத்தா போயிட்டு இருந்தது. ஒரு காலகட்டத்துல வந்து நானாவே எனக்குள்ள நான் நினைச்சேன், நம்ம இவ்வளோ தியானங்கள் பண்ணுறோமே அப்போ நமக்குள்ள நெகட்டிவ் தாட்ஸ் எதுவுமே வரக்கூடாது, வெறும் பாசிட்டிவ் தாட் தான் வரணும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். அப்போது நான் தியானம் பண்ணும்போது எனக்குள்ள பாசிட்டிவ் தாட் நெகட்டிவ் தாட் எல்லாமே வெளியில் வரும். அப்போது அந்த பாசிட்டிவ் தாட் பற்றின ஒரு கவனம் இருக்கவே இருக்காது. ஆனால் அந்த நெகட்டிவ் தாட் தான் எனக்குள்ள ஒரு பூதாகரமாக தெரியும். அப்போ அதோட நான் வந்து இது ஏன் வருது, நாம் தான் வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணணும்ல, நம்ம இவ்வளோ தியானம் பண்ணுறோமே அப்படின்னு அந்த தாட்டோட போராட ஆரம்பித்தேன். அது வந்து பெரிய போராட்டமாக தான் போச்சே தவிர அதுக்கு ஒரு முடிவே எனக்கு வரல. அது வந்து எனக்கு ஒரு பிரச்சனையாக இருந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்குள்ளேருந்து வெளிப்படுற தாட் எல்லாமே செய்யலாம் மாறிடுமா, பர்டிகுலராக அந்த நெகட்டிவ் தாட்ஸ் அது வந்து செய்யலாம் மாறுமா அப்படிங்கிற ஒரு பயமும் ஒரு கொஸ்டினும் இருந்துக்கிட்டே இருந்தது. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து யூஸ்வலாக ஆஃபீஸ்க்கு ஸ்கூட்டரில் தான் போவேன். ஸ்கூட்டர் வந்து சர்வீஸ்க்கு போயிருக்கிறப்போ இன்னைக்கு நம்ம காரில் போகலாம், எனக்கு நல்லாவே ட்ரைவ் பண்ண தெரிஞ்சால் கூட காரில் போகலான்னு நினைப்பேன். ஆனால் காரில் போனோன்னா இந்த இடத்துல ரோடு வந்து இந்த மாதிரி மோசமாக இருக்குது, நாம் எங்கேயாவது இடிச்சிருவோம் அப்படின்னு ஒரு தாட் எனக்குள்ளேருந்து வரும். அந்த தாட் வந்தோடனே நான் பயந்துருவேன். ஸோ நம்ம போக வேண்டாம், நமக்குள்ளேருந்து ஏதோ ஒரு இண்டிகேட் பண்ணுது, அது ஒரு வேளை நம்ம நினச்ச மாதிரியே நடந்துரும், நடந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு சின்ன பயம் வரும். அதுக்கப்புறம் நான் வந்து ஆட்டோவில் போவேன். இந்த மாதிரி இந்த ரெண்டு விஷயங்கள் எனக்கு ஒரு போராட்டத்தையும் ஒரு புரியாத புதிராகவும் இருந்துக்கிட்டே இருந்தது. இதுக்கு தீர்வு தேடிட்டு இருக்கும்போது தான் யூடியூப்பில் வந்து ஐயாவோட வீடியோ பார்க்குற வாய்ப்பு ஏற்பட்டுச்சு. அப்போது அதில் வந்து தாட் அண்ட் திங்கிங் அந்த கான்செப்ட் தான் எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துன்னு சொல்லலாம். அதாவது தாட்னா என்ன, திங்கிங்னா என்ன, தாட்டுக்கும் திங்கிங்க்கும் உள்ள வித்தியாசம் என்ன, அந்த ஒரு நுணுக்கமான ஒரு சின்ன விஷயம், அந்த மனசில் ரெண்டு விதமான செயல்பாடு இருக்குதுங்கிறது எனக்கு தெரியாது. அந்த கிளாஸில் தான் அப்போ தான் தெரிய வரும், ஓ இப்படி ஒரு ரெண்டு விதமான இயக்கம் இருக்குதா. அப்போ தாட் வந்து தானாக தான் வருது, நம்ம திங்க் பண்ணும்போது தான் அது பிரச்சனையாக நமக்குள்ளே வந்து மாறுது. அப்போ நம்ம எந்த இடத்துல பிரச்சனை பண்ணோம், இப்போ அது பாட்டுக்கு போயிட்டுருக்குற அந்த தாட்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணி நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறப்ப தான் நம்ம சிக்கியிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு புரிதல் எனக்கு கிடைச்சிது. அப்போது வேணும்னு நான் வந்து அந்த தாட்டை பிடிச்சாலும் வேண்டான்னு நான் பிடிக்கும்போது எனக்கு அந்த இடத்துல பிரச்சனை வருது. அந்த ஒரே ஒரு கான்செப்ட் தான், அந்த ஒரே ஒரு வித்தியாசம்தான், அதை நான் புரிஞ்ச உடனேயே எனக்கு வந்து என்னோட பிரச்சனைகள் எல்லாமே சல்யூஷன் கிடைச்ச மாதிரி இருந்தது. அந்த பிரச்சனை மட்டும் இல்லை, மற்ற எல்லா பிரச்சனைக்குமே எனக்கு தீர்வு கிடைச்ச மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். அந்த ஐயா சொல்கிற அந்த விடுதலைங்கிற வார்த்தையவே நான் அந்த இடத்துல உணர்ந்த மாதிரியே எனக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த தாட் வந்து நிறைவேறிடுமா அப்படின்ற இதுக்கு வந்து தாட்னால நமக்கு எப்பவுமே பிரச்சனையே கிடையாது. அந்த தாட் வந்து தானாக வருது, விட்டோம்னா அது பாட்டுக்கு போயிடும். அது வழியில் நமக்குள்ளேருந்து வர்றப்போ அது ஆல்மோஸ்ட் செத்து போன கண்டிஷனில் தான் வருது. அப்போது அது அப்படியே விட்டால் அது போயிடும். அதை திங்க் பண்ணுறப்போ தான் அதுக்கு உயிர் வருது. நாம் தான் உயிர் கொடுக்குறோம், அப்புறம்தான் அது செயலாக மாறுது. இப்படி தாட் வந்து டைரக்டாக செயலாக மாறுறதே கிடையாது.
அந்த தாட் வந்து பல ப்ராசஸ்க்கு உட்பட்ட அப்புறம்தான் செயலா மாறுதுங்கிற விஷயம் எனக்கு ரொம்ப அழகா புரிஞ்சுது. அப்போ இந்த ரெண்டு பிரச்சனையில இருந்துமே எனக்கு அழகா ஒரு ரிசல்ட் ஒரு தீர்வு கிடைச்சது. அதுக்கப்புறம் வந்து எனக்கு பிடிச்ச டாபிக் வந்து அகம்புறம் அப்படிங்கிற அந்த டாபிக்லயும் எனக்கு நிறைய புரிதல் கிடைச்சது. அகம் அப்படி அகம்புறம்னு அவங்க ரெண்டா பிரிச்சதுனால புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியா எனக்கு இருந்துச்சு. அகம்னா என்ன, அகத்துல வந்து அகத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளோட மனசுல நாம செய்யறதுக்கு எதுவுமே இல்லை, நம்ம அது பாட்டுக்கு போட்டா அது தன்னை தானே சரி பண்ணிக்கும், நம்ம வந்து சும்மா இருந்தாவே போதும், என்ன உணர்வுகள் வேணாலும் வரலாம், என்ன எண்ணங்கள் வேணாலும் நம்ம மனசுக்குள்ள இருந்து வரலாம் அப்படிங்கிற அந்த புரிதலை புரிஞ்சுக்கிறப்போ நமக்குள்ள ஏத்துக்கிற தன்மை ஏற்படுது. அப்புறம் சைக்காலஜிக்கலா ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனையுமே அங்கேயே ஸ்டாப் ஆயிடுது நமக்கு வந்து. அப்ப மீதி இருக்கிறது வந்து நமக்கு புறம் மட்டும்தான். அப்போ புறத்துல நம்மளோட செயல் வந்து இந்த நம்மளோட மன போராட்டம் இல்லாம, நம்மளோட மனதோட தொந்தரவுகள்லாம் எதுவுமே இல்லாம புற செயலை நம்ம ஃப்ரீயா ஒரு ஈஸியா ஒரு சக்சஸா கண்டிப்பா செய்ய முடியுது. அப்போ அகமும் நமக்கு சீராகுது, புற செயல்களும் வெற்றியுடையதா மாறுது. அதனால ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட லைஃப் வந்து முழுமையானதாகவும் சிறப்புடையதாகவும் நம்மளுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்குது. நம்ம கிளாஸ்ல வந்து ஒரு அரசன் கதை வந்து சொல்லியிருப்பாங்க. அரசன் வந்து அந்த அரசியார் இறந்த அப்புறம் ஒரு கில்ட் ஃபீலிங்ல இருப்பாரு. அந்த அதுக்கப்புறம் ஒரு ஞானி வந்து மருந்து கொடுப்பாங்க. அந்த மருந்து சாப்பிடும் போது மட்டும் குரங்கு நினைக்க கூடாது அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்போ அவருக்கு அந்த குரங்கு ஞாபகம் மட்டுமே வரும். அந்த மாதிரி தான் எனக்கும் வந்து இந்த எண்ணங்கள் வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறப்போ கிட்டத்தட்ட அது எனக்கு ரொம்ப மேட்சிங்கா பொருத்தமா வந்திருந்தது. அப்போ அந்த அந்த புரிதல் ஏற்படுறதுக்கு அந்த ஒரு சின்ன ஒரு நுணுக்கம்தான் வித்தியாசம்தான் எனக்கு வந்து அற்புதமான புரிதலை கொடுத்தது. அதே மாதிரி தான் அப்புறம் நான் யார் அப்படிங்கிற அந்த சப்ஜெக்ட்லையும், இப்போ நான் அப்படின்னா நான் நினச்சிட்டு இருந்தோம் பர்மனண்ட்டாக ஏதாவது ஒரு நான் நமக்குள்ளே இருக்குது அப்படிங்கிற மாதிரி, ஆனால் அது அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. நமக்குள்ள வரக்கூடிய எண்ணங்கள் தான், நமக்குள்ள ஏற்படக்கூடிய அனுபவங்கள் தான் நான். அது வந்து தோன்றி தோன்றி மறையக்கூடியது, வந்து வந்து போகக்கூடியது தான் அப்படிங்கிற ஒரு புரிதல் ஏற்பட்டது. அது வந்து ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற ஒரு தெளிவும் எனக்கு கிடைச்சிது. இதுதான் என்னோட அனுபவங்கள் எக்ஸ்பீரியன்ஸ். அது மட்டும் இல்லாம நான் இந்த புரிதல் ஏற்பட்ட நான் கிளாஸ் பண்றப்பவுமே என்னோட சன் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து வீட்டுல இருந்தாங்க கிளாஸ் பண்றதுக்கு முன்னாடியுமே. அப்ப என்னன்னா ஒர்க் முடிச்சுட்டு மொபைல் போன்ல வந்து கேம் விளையாடிட்டே இருப்பான் அவன். இப்போ ஒரு 12 o'clock 1 o'clock வரைக்கும் கேம் விளையாடிட்டு இருப்பான். எனக்கும் அவனுக்கும் சண்டை வரும். ஒரு 11 மணிலிருந்து சண்டை ஆரம்பிச்சிடும். இங்க பாரு மொபைல்லாம் நீ விளையாடக்கூடாது, ஒரு அளவோட தான் இருக்கணும், லிமிட்டோட தான் இருக்கணும் அப்படின்ட்டு. அவன் சொல்லுவான், அம்மா நான் கொஞ்ச நேரம் விளையாடுறேன், நீங்க போய் தூங்குங்க, அப்படிலாம் என்னால தூங்க முடியாது, நீ விளையாடி முடிக்கிற வரைக்கும் நான் உட்கார்ந்து இருக்கிறேன் அப்படி சொல்லுவேன். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல ரெண்டு பேருக்கும் சண்டை வரும், இப்படியே போயிட்டே இருந்துச்சு. அப்போ அப்பதான் நான் கிளாஸ் பண்ணி முடிச்சேன். அதுக்கப்புறம் நான் வந்து இந்த கிளாஸ் முடிச்ச அப்புறம் எனக்கு வந்து அகத்துல வந்து ஒரு பெரிய போராட்டமே இல்லை. அவன் மொபைல் விளையாடும் போது நான் கேஷுவலா அகத்துல போராட்டம் இல்லாம புறத்துல என்ன பண்ணணும் அப்படிங்கறத தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன பண்ணலாம், எடுத்து சொல்லலாமா, இல்ல ஏதாவது கவுன்சிலிங் மாதிரி கூட்டிட்டு போலாமா அந்த மாதிரி. அப்ப அவனுக்கு வந்து, அம்மா டெய்லியும் வந்து இங்க நம்ம கூட உட்காந்து திட்டுவாங்களே, சண்டை போட்டுட்டு இருப்பாங்களே, இன்னைக்கு எங்க இன்னும் காணாமே, டைம் வந்து 11 ஆச்சே, அவன் வந்து என் ரூம்ல எட்டி பாக்குறான், ஆனா நான் முழிச்சுட்டுதான் படுத்துட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு எவ்ரி ஹாஃப் அன் அவருக்கு ஒரு வாட்டியும் அவன் வந்து என்னை பார்த்துட்டு பார்த்துட்டு போறான். அவனுக்குள்ள ஒரே ஷாக் ஆயிடுச்சு, எனக்கு வித்தியாசமா இருக்குது இங்க அப்படின்னு. அவனுக்கு வந்து அவன் என்ன பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அப்போ அதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி ஒரு கிளாஸ் இருக்கு, நான் பண்ண போறேன், நீயும் வந்து பண்ணு. புரிதல் மூலமாவே
அண்டர்ஸ்டாண்டிங் மூலமாவே நமக்கு ஞானத்தை கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி, அதெல்லாம் சும்மா அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது, அதுக்கெல்லாம் மெடிடேஷனா நிறைய பண்ணணும் அப்படின்னு அவனோட கருத்தா இருந்தது. ஆனா எனக்கு ஏற்பட்ட அந்த மாற்றத்தை அவன் பார்த்த பின்னாடி அவன் அதை நோட்டீஸ் பண்ணி அவனுக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் இது ஏற்படுத்துச்சு. எனக்கே ரொம்ப ஆச்சரியமா போச்சு, அம்மா வந்து இந்த மாதிரி பிஹேவ் பண்றாங்களே டெய்லி நடக்கிறத விட அப்போ என்னவோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து போன வருஷம் ஜூன்ல கிளாஸ் பண்ணி அவனுக்கும் புரிதல் கிடைச்சிது. இந்த மாதிரி நமக்குள்ள ஏற்பட்ட புரிதல் வந்து அடுத்தவங்களுக்கு இம்பாக்ட் கொடுக்குது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நாம வந்து எவ்வளோ பிரச்சனையோட கிளாஸ் அட்டன் பண்ண போறோமோ அதே அளவு பிரச்சனையோட தான் அங்கிருந்து வெளியில வர்றோம். ஆனா நமக்குள்ள ஒரு பெரிய ஒரு அற்புதமான அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் ஆயிருக்குது அப்படிங்கிறத நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னாக்க நான் வந்து இந்த புரிதல் முடிச்ச அப்புறம் எனக்கு வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்குள்ள ஒரு பெரிய ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு, நானே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கிட்டேன். ஒரு எதிர் அது என்னை அறியாம தான் வந்துச்சு, அது தப்பும் கிடையாது, இருந்தாலும் நான் வந்து அதை எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஓ, நம்ம முகம் அட்டன் பண்ணிட்டோம், நமக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு, ஆனா இனிமே நமக்கு வந்து இப்படி ரிலாக்ஸா தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்து எனக்கு இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா அதுக்கு அட்டன் பண்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அப்படியேதான் எண்ணங்களும் உணர்ச்சிகளும் எனக்குள்ள வெளியில வந்துகிட்டு இருந்தது. அப்புறம் நான் அந்த டவுட்ஸை ஒன்னொன்னா கிளாரிஃபை பண்ணும்போது தான் நம்ம அகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன வேணாலும் வரலாம் அப்படின்னா இப்போ எதிர்பார்ப்பு கூட வரலாம் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுது. அப்போ அதுல அதுவும் ஒரு நல்ல ஒரு புரிதல் எனக்கு கிடைச்சிது. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பயம் என்ன இருந்துச்சுன்னா, நம்ம இவ்வளவு பெரிய புரிதல் புரிஞ்சிட்டோமே நம்மளுக்குள்ள அகங்காரம் வருமா வந்துருமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்தது. ஆனா அதுவும் வந்து அந்த பிரவாகத்திலேயே அந்த போயிருச்சு. அந்த அதான் என்ன வேணா வரலாம் அப்படிங்கிறப்போ எதிர்பார்ப்பும் வரலாம், நமக்குள்ள வந்து வேற என்ன உணர்ச்சிகள் வேணாலும் வரலாம், அகங்காரம் வேணாலும் வரலாங்கிறப்போ அந்த எதுவுமே தங்கல, அது ஒரு பிரவாகமா போகுது. இந்த அளவுக்கு எனக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு புரிதல் கிடைச்சிது. இது வந்து என்னால முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் பேருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஏம், அவ்வளவுதான். நீங்க உங்களோட கருத்து இருந்தா சொல்லலாம். யாருக்காவது இவங்க கிடைச்ச அகப்புரிதல் பேசின உரையில ஏதாவது உங்களுக்கு தெளிவு வேணும்னா கேளுங்க, சொல்லுவாங்க அவங்க எப்படி வந்து இந்த அக விடுதலை அடைஞ்சாங்கன்னு பேசிட்டு இருக்காங்க. சித்ரா அவர்கள், உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது கேள்வி தான் ஆம்பிளிஃபைஸ் பண்ணி அந்த அந்த அவங்க விடுதலை அடைந்ததுல தெளிவை கேளுங்க, சொல்லுவாங்க. நான் ஒரு கேள்வி கேட்கவா? சொல்லுங்க சார். நீங்க வந்து அந்த விடுதலை அடைந்து எவ்வளவு நாள்ல வந்து உங்களுக்கு விடுதலை அடைந்துன்னு உறுதிப்படுத்துறீங்க? எவ்வளவு நாள் அல்லது மாதம் அல்லது எவ்வளவு நாள் ஆச்சு நீங்க உண்மையிலே விடுதலை அடைஞ்சிட்டீங்கன்னு அதை உறுதிப்படுத்துறதுக்கு? எனக்கு வந்து முதல் வீடியோலயே அந்த ஃபர்ஸ்ட் நான் யூடியூப்ல வீடியோ பார்த்த உடனே பெரிய விடுதலை கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல், ஏதோ ஒரு ஒரு பிடிப்புல இருந்து விடுபட்ட மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சிருச்சு நமக்கு, ஒரு பதில் கிடைச்சிருச்சு, ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ங்கிறதுல தான் நான் கொஞ்சம் சிக்கி இருந்தேன். நமக்கு வந்து அதே மாதிரி ஃபீல் எப்பவுமே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இது இருந்தது. அப்புறம் டவுட்ஸ் கேட்கும்போது எனக்கு கிளியர் ஆச்சு. நான் ஏப்ரல் மே ஜூன் ஒரு 3 மந்த்ஸ்ல எல்லாமே எனக்கு கிடைச்சிதுங்க சார். அப்புறம் இன்னொரு கேள்வி, நீங்க வந்து விடுதலை அடைகிறதுக்கு முன்னாடியும் விடுதலை அடைந்ததும் உங்களுக்குள்ள எந்த வித்தியாசத்தை பாத்தீங்க நீங்க? வித்தியாசம்னா உங்களோட தனிப்பட்ட அனுபவம் தான், பொது அனுபவமா இருக்க முடியாது. ஆனா நீங்க அந்த அதுக்கு முன்னாடி இந்த இது ஒரு எதனால வந்து இந்த இது அந்த வித்தியாசம் என்ன கண்டுபிடிச்சீங்க?
அப்போ அகத்துல வந்து எனக்கு போராட்டம் இருந்துச்சு, இப்ப அதே இல்லை அவ்வளவுதான். புறத்துல வந்து பிரச்சனை அப்படியேதான் எல்லாமே. அந்த தாட் அண்ட் திங்கிங்ல, அந்த தாட்ல இருந்த பிரச்சனை தான் எனக்கு பெரிய விடுதலையா நான் உணர்ந்தேன். அந்த அகத்தை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஃப்ரீயா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றேன் இந்த முகாம் பண்ணின பிறகு. நன்றி. வேற யாராவது கேள்விகள் இருக்குன்னா கேளுங்க. இந்த மாதிரி அவங்க விடுதலை அடைந்ததுல பற்றிய தெளிவுகளை கேளுங்க. சுபால், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க சார். மேடம் வணக்கம். வணக்கம். அந்த எதிர்பார்ப்பு இருந்தேன்னு சொல்லி சொல்றீங்களா? ஆமா. எதிர்பார்ப்பு வந்து என்ன, அதாவது எப்போதுமே நம்ம புரிதல் ஏற்படுச்சுன்னா எப்போதுமே நம்ம வந்து ஃப்ரீயா, மைண்ட் ஃப்ரீயா இருக்கலாம், எதுவுமே நம்ம எண்ணங்கள் வந்து எதுவுமே நம்மள வந்து டார்ஜெட் பண்ணாது, அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சா அல்லது வேற எந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு? ஆமா, கண்டிப்பா. எனக்கு வந்து இந்த நம்ம முகாம் அட்டன் பண்ணிட்டோம், நமக்கு புரிஞ்சிருச்சு, இனிமே வந்து என்ன நடந்தாலும் நமக்கு ஒரு ரிலாக்ஸ் தான் இருக்கும், ஒரு ரிலாக்ஸ் ஆன ஃபீலிங்ல தான் நம்ம இருக்கோம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எனக்குள்ள இருந்தது. அப்போ ஒரு சூழ்நிலையில எனக்கு ஒரு கோபமோ பயமோ கவலையோ வர்றப்போ நான் தோணுவேன், ஏன் நமக்கு இது வருது, நம்ம தான் முகம் பண்ணிட்டோம்ல, ரிலாக்ஸ் தானே வரணும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் எனக்குள்ள வந்தது. அப்புறம்தான் வந்து நான் வந்து டவுட்ஸ் நம்ம பவன்ல கேக்குறப்போ அது எல்லாமே கிளியர் ஆச்சு எனக்கு. அதான் மேடம், அது நீங்க என்ன மாதிரி டவுட்ஸ் கேட்டு கிளியர் பண்ணீங்கன்னு அது ஒன்னு ஷேர் பண்ணீங்கன்னா எல்லாரும் கொஞ்சம். ஆமா, எனக்கு வந்து ரிலாக்ஸ் இல்லையே, முகாம் நான் அட்டன் பண்ணும்போது அவ்வளவு ரிலாக்ஸா இருந்துச்சே, இப்ப ஏன் பிரச்சனை வருது, ஏதாவது ஒரு பிரச்சனை சந்திக்கிறப்ப எதுக்கு கோபம் பயம் பதட்டம் இதெல்லாமே வருது முன்னாடி இருந்த மாதிரியே அப்படின்னு கேக்குறப்போ, இப்போ இந்த இடத்துல வந்து நீங்க எதிர்பார்க்கறீங்க, அது அந்த அதை பிடிச்சு வச்சிருக்கீங்க, எனக்கு அந்த இந்த மாதிரி ஒரு பர்டிகுலரான ஸ்டேட் வேணும் என் மைண்ட்ல அப்படின்னு நீங்க அதை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனா அது தப்பு கிடையாது, அது வரலாம், அதுவும் இயற்கை தான். ஆனா அதை அதையும் விட்டுறணும், பிடிக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான். அதையும் என்ன சொல்லி எடுத்துட்டு தாட்ஸ் நினைச்சு அதையும் அப்படியே பிரபாகமா விட்டுறோம் சொல்லி சொல்லிருப்பாங்க. ஆமா ஆமா. ஓகே மேடம். இல்ல எனக்கும் அதே எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருந்துச்சு, இப்பவும் இருக்குது. நான் வந்து நம்ம இப்ப லாஸ்டா உள்ள ஞான முகாம் வந்து யூடியூப் வழியா நான் வந்து அட்டன் பண்ணியிருந்தேன். ஓகே. அப்படிங்கறப்போ உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் மட்டும் இல்ல, வேற என்ன வேணாலுமே கூட வரலாம். ஒரே விஷயம் தான், அகத்த பொறுத்த வரைக்கும் எந்த டெஃபினிஷனுமே கிடையாது, என்ன வேணாலும் வரலாம், எது வேணாலும் வரலாம், நெகட்டிவ் பாசிட்டிவ் எந்த சம்மந்தம் இல்லாத எண்ணங்கள் கூட வரலாம். ஆனா அதுல நமக்கு எந்த வேலையும் உள்ளது இல்ல, எந்த வேலையுமே நமக்கு இல்ல அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிட்டோம். ஆமா, அவ்வளவு. ஓகே மேடம், கிளியர். தேங்க்யூ மேடம். ஜெயக்குமார் சார் சொல்லுங்க. அன்மியூட் பண்ணிடுங்க சார். சார் ஜெயக்குமார் பேசுங்க. ஓகே, மியூட் ரிலீஸ் ஆகாம இருக்கு. வணக்கங்கம்மா. வணக்கம் சார். என்னுடைய பேர் ஜெயக்குமார்ங்க. சொல்லுங்க. ஐயாவுடைய இது விஷய புரியுதல் பத்தி பேசுனீங்க, ரொம்ப அற்புதமா இருந்ததுங்க. ஒரு விஷயம் கேட்டா, ஒரு புத்தகங்கள் வந்து நான் நிறைய விரும்பி படிச்சுட்டு இருக்கேன். இப்ப அது போல எடுத்துட்டீங்க அப்படின்னா, அவருடைய புத்தகங்கள் வந்து பாத்தீங்கன்னா வாசிப்புல எது மிக அற்புதமா இருந்தது அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாங்களாம்மா? அவருடைய புத்தகத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒவ்வொரு புக்கம் எனக்குங்களா? எனக்கு தியானத்தை விட ஞானத்தை பெறு, அந்த புக் தான் எனக்கு வந்து பெரிய மாற்றத்தை கொடுத்தது, ஒரு இம்பாக்ட் கொடுத்தது. அவர் வந்து தியானத்துக்கும் ஞானத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை அவ்வளவு அழகா பிரமாதமா சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நான் அந்த தியானத்தை மேல ரொம்ப ஈடுபாடா இருந்துட்டு இருந்தேன். அப்போ அது வந்து ஒரு பெரிய ஒரு அற்புதமான புரிதல் எனக்கு கொடுத்துச்சு அந்த புக்கு. எல்லா புக்குமே நல்லா இருக்கு, ஆனா அதுக்கப்புறம் கர்மா புக்கு எல்லாமே நல்லா இருக்கு. எனக்கு என்னோட பர்சனலா வந்து இம்பாக்ட் கொடுத்தது தியானத்தை விட ஞானத்தை.
நிச்சயமாமா, புத்தகங்கள்ல நான் ரொம்ப விரும்பி படிப்பேங்க. அதுல அந்த நீங்க சொன்ன புத்தகம் தான் முதல் முறையா பார்த்து வாங்காம போய் வாங்கி படிச்ச புத்தகம். ஏன்னா நான் நிறைய அனுபவங்களோட போய் நிறைய தியான கிளாஸ் எல்லாம் போனதுனால தியானத்தை விட ஞானத்தை பெரு சொல்றாங்களே, இது வந்து சரியா இருக்குமா இல்லையன்னு சொல்லி முதல் முறையா பார்த்து வேண்டான்னு வந்த புத்தகம் வாங்கவே இல்லை. அதுக்கப்புறம் வாங்கின முதல் புத்தகமே அதுதான். நான் கூட அதுவே சொல்லிருக்கீங்க, புக் டாபிக் பார்த்துட்டு புக் எடுத்து தூரமா வச்சுட்டேன். ஐயோ என்ன தியானத்தை பெருன்னு இருக்கே, தியானம் தானே நம்ம அவ்வளவு இதுவா பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் ஆனா உள்ளுக்குள்ள ஒரு கியூரியாசிட்டி என்ன விடவே இல்லை, என்ன என்னதான் இருக்குன்னு பாக்கணும். அந்த படிச்சுட்டு ஐயோ ஒரு அவ்வளவு அழகா பிரமாதமா எழுதியிருப்பாங்க ஐயா வந்து அந்த வித்தியாசத்தை அவ்வளவு அழகா, அந்த தியானமும் ஞானமும் ஒண்ணுக்குன்னு எதிரெதிர் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா அருமையா. கண்டிப்பா கண்டிப்பாங்க மேடம். அம்மா ஒரு சின்ன ஒரு சஜஷன், நீங்க கீழே குமிஞ்சிட்டே பேசுறீங்க நல்லா இருந்தது, கொஞ்சம் மேல பார்த்துட்டு நின்று அழகா உங்களோட வீடியோ நல்லா வந்துட்டு இருக்குமா. மிக்க நன்றிங்கம்மா. தேங்க்யூ சார். உங்களை மியூட் பண்றோம். வேற யாருக்காவது கேள்வி இருக்குதா? மாலினி சொல்லுங்க, அன்மியூட் பண்ண முடியுதா? இன்னைக்கு ரியலைசேஷன் அந்த 1 2 3 4 கேட்டுட்டு இருந்தேன். அப்போ எனக்கு ஒரு அவரு சொன்னதுல ஒரு தெளிவு கிடைச்சிது. அந்த இடியும் மின்னலும் பத்தி சொல்வாரு. அப்ப இடி வந்து லேட்டா நமக்கு கேப்போம், மின்னல் வந்துட்டு போயிடும். அந்த இடி வந்து ஏற்கனவே நடந்து முடிஞ்ச சத்தத்தை நம்ம கேக்குறோம். அது மாதிரிதான் தாட் வந்து அது முடிஞ்சு போகுது, ஆனா நம்ம அது வந்த உடனே அத பற்றி புடிச்சுக்கிறோம் அப்படின்னாங்க. அந்த இடத்துல எனக்கு ஒரு நல்ல தெளிவு கிடைச்சுது. ஆமா, தாட் பத்தி ஐயா சொல்லியிருப்பாங்க அதுல, அந்த மின்னல் இடியையும் கம்பேர் பண்ணி நம்ம கிட்ட வரும்போது அது முடிஞ்சு போன கண்டிஷன்ல வருது அப்படிங்கறது தான் அந்த எக்ஸாம்பிள் மூலமா கம்பேர் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அப்பதான் எனக்கு வந்து வேண்டாத தாட் வந்தது, அப்ப முடிஞ்சு போன தாட் தான் வருது, அப்ப அதை பத்தி கவலையப்பட வேண்டியது இல்லைன்னு ஒரு தெளிவு வந்துடுச்சு எனக்கு. ஆமா, அவ்வளவுதான். நன்றிங்க. வேற யாருக்காவது ஏதாவது கேள்வி இருக்குதா? ஆன்சர் ரைஸ் பண்ணுங்க. திருமதி சித்ரா அவங்க அடைஞ்ச ஞானத்தை பற்றி பேசினாங்க, அவங்க பேசுனதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குதா? இல்லன்னா முடிச்சுக்கலாமா? க்வெஸ்சன் இல்லன்னா முடிச்சுக்கலாம் சார். ஓகே, இப்போ நம்ம வந்து எல்லா செவ்வாய் கிழமைகளும் இந்த ஐயாவால ஞானம் பெற்றவர்கள் பேசுவாங்க. அவங்களுடைய வாழ்க்கை அனுபவத்தை எப்படி விடுதலை அடைஞ்சாங்க, அக விடுதலைன்னு தெளிவா பேசுறாங்க. நீங்களும் கேட்டு அதுல இருந்து தெளிவு பெறுங்க. எல்லா சபாக்களையும் புதிதாக ஐயாவுடைய புத்தகங்களையோ அல்லது ஞானம் விடுதலை அடைந்தவங்க பேசுவாங்க. ஒவ்வொரு புதன்கிழமையும் நாங்க வந்து ஒரு புத்தக ஆய்வு வச்சிருக்கோம். இப்போ ஆய்வு செய்யப்படக்கூடிய புத்தகத்துக்கு பேர் வந்து ஞானப்பற்றை. அதை தவற விட்டுறாங்க. அது அந்த அந்த வரிசைக்கு வந்து பலரும் அதை வந்து இப்போ வந்து வந்து பாராட்டுறாங்க. ஏன்னா அந்த புக்கு வந்து ஒரு ஆழம், ஐயாவுடைய புத்தகங்கள் வந்து உண்மையிலேயே ஆழமானது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வெள்ளியும் வந்து ஒரு ஜூம் மீட்டிங், அது வந்து ஒரு குறிப்பிட்ட கருத்தை எடுத்து பலர் பேசியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமையும் இது இருக்குது. இப்ப என்ன ஒருத்தங்க கையை உயர்த்தி இருக்காங்க, அங்க பேசுங்க. கீதா பேசுங்க. மேடம் நமஸ்காரம். கேக்குறதா? வணக்கம் சொல்லுங்க. உங்க உங்க ஷேரிங்ஸ் ரொம்ப அருமையா இருந்ததுங்க.
ரொம்ப கிளியரா இருந்தது. அது சொல்றதுக்கு அதான் மேம் நான் வந்தேன். நீங்க இந்த பகவத் பாதையில எத்தனை வருஷமா மேம் இருக்கீங்க? ஒரு வருஷமா, போன வருஷம் ஏப்ரல். ஓகே மேம், ஓகே மேம். இது இது இந்த அகம்புறம் தாட் திங்கிங் தவிர நீங்க தியானங்கள் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேம். நீங்க எப்படி அதை பண்ணிட்டு இருக்கீங்க? சர்வரூப தியானம், நான் அந்த தியானம் புக் படிச்ச அப்புறம் பெரிய அளவுல தியானம் பண்றது இல்லை. ஐயா வந்து தியானம் தேவைன்னாதான் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம அந்த வித்தியாசம், தியானத்துக்கும் ஞானத்துக்கும் உள்ள வித்தியாசம் புரிஞ்ச அப்புறம் அந்த ஞான புரிதலே நமக்கு போதுமானதா இருக்கு. அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி நமக்கு. அது வேணும்னா நமக்கு தேவை, உடல் மனம் அதோட நன்மைக்காக வேணுங்கிறப்ப நம்ம பண்ணிக்கலாம். பெரிய அளவுல இப்ப நான் தியானங்கள் பண்றது பண்றோம். சித்ரா மேம், உங்களோட அனுபவ உரை ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப யதார்த்தமா தெளிவா சொல்லிட்டீங்க. நன்றி மேடம். ஓகே, thank you, thank you all. ஜெரால்ட் சார் உங்களுக்கும் நன்றி. நன்றி, இதுல பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. இந்த மாதிரி நீங்களும் ஞானம் பெற்று ஒரு நாள் உங்க உரையை பேசணும்னு மற்றவங்களும் விரும்புகிறோம். வாங்க, நன்றி. இப்ப மீட்டிங்க முடிச்சுக்கிறோம்.